வெல்கம் டு த பிளாக் ஸ்கார்பியன் ஆர்ட். இந்த சேனலோட பர்பஸ் என்னென்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அலகாபா யூனிவர்சிட்டி காரைக்குடியில் என்னோட ஆர்ட் ரிலேட்டடான காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லயன்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். லயன்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேசிக் எலமெண்ட்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணப்படுது. ஏன்னா அதை வச்சு தான் வந்து அதுதான் ஒரு பேஸ். ஏன்னா ஒரு லயன் இல்லாமல் ஒரு வரைபடம் நம்மளால் கொடுக்க முடியாது, ஒரு டிராயிங்கை வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. எந்த ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டுமே அதோட லயன்ஸை வச்சு, அதோட பேசிக் லயன்ஸை வச்சு தான் அது வந்து உருவகப்படுத்தப்படுது. ஏன்னா அதனால தான் வந்து லயன்ஸை வந்து பேசிக் எலமெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ எலமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்ட்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு ஃபர்தரான வீடியோஸில் நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். எந்த ஒரு ஃபைன் ஆர்ட்ஸும் ஒரு தியரிட்டிக்கலாக வந்து ஃபுல்ஃபில் ஆக முடியாது. ஏன்னா இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குறீல்ல, இந்த மாதிரி ஒரு லயன்ஸ், இந்த ஃப்ளோ, இந்த டைப்ஸ் ஆஃப் லயன்ஸை வந்து ஒரு A4 ஷீட்டு இல்லை ஒரு A2 ஷீட்டு ஃபுல்லாக ஒரே ஒரு டைப் ஆஃப் லைன்ஸ். இப்போ வேவ் லைன்ஸ்னால் அந்த வேவ் லைன்ஸாலேயே அந்த A2 ஷீட் ஃபுல்லாக ஃபில்லாக இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அதை பற்றின அப்போ தான் ஒரு பேசிக்கே நம்மளால் அதை கொண்டு வர முடியும். இப்போது கொஞ்சம் பாருங்கள். ஒன் ஆஃப் த இம்பார்ட் எலமெண்ட் இன் ஆர்ட், ஏன்சியன்ட் டைம்ஸில் ஆர்ட்டுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்யூனிகேஷன் டூலாக தான் வந்து பயன்படுத்தப்படுச்சு. ஏன்னா அதுக்காண்டி தான் அது வந்து உருவாக்கப்படுச்சுன்னு கூட சொல்லலாம். நம்ம லாங்குவேஜ் உருவாகிறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம ஆர்ட் வந்து உருவாயிருச்சு, லைன் டிராயிங்ஸ் மூலிமா, அப்புறம் கேவ் பெயிண்டிங்ஸு, என்கிரேவ்டு கேவ்ஸு, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் உள்ளே போய் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களால் அதில் பார்க்க முடியும். ஏன்னா லைன்ஸ் தான் வந்து எல்லாத்துக்கும் பேஸாக இருந்திருக்கு. இந்த ஹரிசாண்டல் வெட்ரிகள், அப்புறம் டயகனல் லைன்ஸு, டாட்டர் லைன்ஸு, இந்த மாதிரி இருக்கிற லைன்ஸை வந்து நம்ம ஒரு மினிமலிஸ்டிக் ஃபேச்சுவர்ஸாக அதை சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது அதோடய உருவத்தை வந்து கம்மி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுதான் வந்து ஹேச்சிங். அதோடய ஒரு சின்ன ஒரு ரூபந்தான் வந்து ஹேச்சிங்னு சொல்லப்படுது. ஹேச்சிங்னால் வந்து ஒன்றும் இல்லை, ஷேடிங்க்கு அல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுறது. அடுத்தடுத்து வர ஃபர்தர் வீடியோஸில் வந்து ஹேச்சிங்னா வந்து என்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக டிஃபைன் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஏன்னா அது ஏன்னா ரீசன் என்னென்னா, அதை வந்து ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக காட்டும்போது தான் அதுக்கான ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். யா ஸோ இந்த மாதிரி லைன்ஸ்லாம் வந்து தெரியும், ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ என்னை மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி தெரியும். இதுவே கமர்ஷியலாக பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணியிருக்க மாட்டா. ஏன்னா ஒரு அகாடமிக்காக இதெல்லாம் கொஞ்சம் தெரியாது, அவங்களாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ கமர்ஷியலாக உள்ள ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்கள வந்து இப்போ ஆர்ட்டில் வந்து இப்போ ஆர்வமாக இருக்காங்க, இப்போ என்னோடய பையன் ஆர்ட்டில் ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் அவங்கள வந்து அவங்களுக்கு கேட்குற மெட்டீரியல்ஸை வந்து வாங்கி கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி லைன்ஸ்லேருந்து அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரைட் வியூவில் வந்து போர்ட்ரேட் வந்து பண்ண போகிறோம். அதாவது இப்போ ஒரு ஹாஃப் வந்து ஒரு மசில்ஸ் உள்ள ஒரு ஃபுல் ஃப்ளெஜில் உள்ள போர்ட்ரேட்டாக பண்ணிவிட்டு, இன்னொரு ஆஃப் வந்து அதோட ஸ்கல் ஃபார்ம் வந்து கொடுக்குற மாதிரி ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்த்தோன்னே டக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ போர்ட்ரேட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு செஸ்ட்டு சைஸுக்கு வந்து ஒரு ஹியூமன் ஃபிகரை வந்து நம்ம கொண்டு வர்றது, அந்த செஸ்ட் லெவலில் வந்து வரைகிறதுக்கு வந்து போர்ட்ரேட்டுன்னு சொல்லுவோம். அதுவே இதை வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில், அதாவது ரெனேசன்ஸ் பீரியடில் வந்து மறுமலர்ச்சிக்காரன்னு சொல்லுவாங்கள்ல ஓவியங்களில்,
அந்த ஆர்ட்டில் உள்ள மறுமலர்ச்சி காலத்தில் வந்து அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போர்ட்ரேட்ஸை வந்து ஃபுல் ஃபிகராகவும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஃபிகர்ஸே அவங்க வந்து போர்ட்ரேட் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ரோம், இட்டாலி அந்த மாதிரி, கிரீக் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து அந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பீட் ஸ்ட்ரோக்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் நமக்கு தைரியமாக வந்து அட்டன் பண்ண நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா கொஞ்சம் நம்ம இப்போ லைவ் போர்ட்ரேட் வச்சு வரைகிறது, இப்போ எங்களுக்கெலாம் இப்போ ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து எப்படின்னா, எகித்தாப்பில் வந்து ஒரு மாடல் வந்து உட்காந்துருப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு எதிரை, அவங்கள வந்து பார்த்து அவங்க எந்த வீலில் இருக்காங்க, ஸ்ட்ரைட் வீலில் இருக்காங்களா இல்லை ஒன் தேர்டில் இருக்காங்களா இல்லை சைடு வியூவில் இருக்காங்களா, அந்த மாதிரி அதை வந்து கன்சிடர் பண்ணி அப்புறம் அவங்களோட ஹெட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு ஆர்ட்டில் வந்து நீங்கள் கொடுக்குறது, அந்த ஒரு அடையாளத்தை வந்து நீங்கள் கரெக்டாக அதில் வந்து கொண்டு வரணும். அந்த கேரக்டர் வந்து இந்த போர்ட்ரேட் ஸ்டடீஸ்கேன்ட்டு ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஒரு 300 போர்ட்ரேட்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு அதை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நான், டைம் இருந்தால் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் லைவ்லேயும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன், லைவில் போர்ட்ரேட் பண்ணுறவன். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னா, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எதை வந்து நீங்கள் குறைக்கணும்னா, நீங்கள் கிரிட் லைன்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களால் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு தைரியமான ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து ஆக முடியும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் சவால்களை வந்து எதிர்கொள்ள முடியும். இப்போது ஒரு நேராக ஒரு இவங்க வந்து நின்றுட்டாங்க, இப்போ யாராவது ஒரு ஹியூமன்ஸ் வந்து நிற்கிறாங்க, என்னை வந்து வரைஞ்சி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதை வந்து தைரியமாக அட்டன் பண்ண முடியும். அப்போ தான் என்னோடய 300 போர்ட்ரேட்ஸ் கலெக்ஷன்ஸில் வந்து எந்த ஒரு கிரிட் லைன்ஸோட கைடன்ஸும் இல்லாமல் பண்ணியிருப்பேன். நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், அதில் நிறையாவது மிஸ்டேக்ஸாகவும் இருக்கும், அதில் தான் கொஞ்சம் நான் நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு சார்கோல் ட்ராயிங், சார்கோல் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி பண்ணது. இந்த போர்ட்ரேட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல கண், காது, மூக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து ஸ்டடி பண்ணுற மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வர ஃபர்தர் வீடியோஸில் ஷேடிங், ஹேச்சிங் இதெல்லாம் பற்றி கிளியராக டிஃபைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக்கும்போது கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல, நான் கொஞ்சம் வீடியோ ஸ்லோவாக்கி போட பார்க்குறேன். அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி உங்களுக்கு போட்டு. ஸோ என்னோடய பேர் ஜானி ராஜா, நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் காரைக்குடியில் வந்து பிஎஃப்ஏ பெயிண்டிங் 4th இயர் படிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.